இப்போ நம்ம வெள்ளையாக ஒரு குருமா செய்ய போகிறோம் சாப்பாட்டுக்கு. அதுக்கு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்ருக்கோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம் தாளிக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிற சாமான்கள் போடுறோம். ஏலக்காய் ஒரு 4 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இதில் வந்து பிரியாணி இலையும் பட்டையும் கடல் பாசியும் இருக்கு. இப்போ அது கொஞ்சம் பொரிஞ்சவுடனே இதை போடுறோம். அது கொஞ்சம் பொரிஞ்சவுடனே இதை போடுறோம். ஒன்றும் தெரிய முடியுது. வெங்காயம் போடுறோம் குருமாக்கு. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். அது குருமாக்கு சேர்த்து மொத்தமாக போடுறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் சிகப்பாக வரணும், பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் ரொம்ப வர வதக்கக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இதில் நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு வதக்குறோம் குருமாக்காக. இஞ்சி ஊற்றுறோம், கொஞ்சம் பூண்டு ஊற்றுறோம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு வேக விடுறோம், வதக்குறோம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பால் 2-3 பால் எடுத்து ஊற்றுறோம். தக்காளி போடுறோம், 2 தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கோம்.
இப்போ குழம்ப மூடி வைக்கிறோம். வேகிறதுக்காக மசாலா வாசனை எல்லாம் போகிறதுக்கு வேகிறதுக்காக மூடி வச்சுருக்கோம். இது வந்து கொதிக்கணும். கொதிச்சோடனே அப்புறம் திறக்கலாம். சரி, நம்ம மூடி வச்ச குழம்பு இப்போ ரெடியாகி நிற்கிது. இதில் கொஞ்சம் நம்ம திக்காக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் கசகசா முந்திரி அரைச்சி போடுறோம். அப்போ இப்போ குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்லாம், பச்சை குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இது வந்து நல்ல காரமே இல்லாத ஒரு குருமா, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க, நல்லாயிருக்கும் குருமா. தக்காளி வந்து வெந்து அந்த இதோட எசன்ஸு மட்டும் இறங்கினா போதும், அந்த இதெல்லாம் இறங்க வேணாம், விதையெல்லாம் இறங்க வேணாம். அதனால் இப்படி தக்காளி எல்லாம் ஆசில் போட்டு அதை பண்ணியிருக்கிறோம். சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ சார் இது சூப்பராக இருக்கும் குருமா, நல்லா சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். இதோட ஒரு கறி வறுவல் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் இதை வச்சு இதை செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரம் சாப்பாடு உள்ளே இறங்கும். இவ்வளோதான் மட்டன் இது. வெள்ளை குருமா, வெள்ளை குருமான்னு சொல்ல முடியாது, குருமா. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வைக்கிறோம் ஸ்டவ்வில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது. குருமா முடிஞ்சிருச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குருமா செஞ்சிடலாம். குருமா செஞ்சுட்டு கடகடன்னு சாதத்தை வடித்தோமா போட்டு சாப்பிட்டோமா ஏதோ ஊறுகாய் கூட தொட்டுவிட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ. குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு.